ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வெளியிலே பார்த்துட்டு வாங்க உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அதே தான் பேட்டர்ன்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். பேட்டர்ன்னா ஒன்றும் இல்லைங்க, சும்மா இப்படி ஒரு 4 ஸ்டார், அப்புறம் கீழே ஒரு 3 ஸ்டார், இங்கே ஒரு 2 ஸ்டார், அப்புறம் இங்கே 1 ஸ்டார். இதை கூட நம்ம ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதை நினைக்கலாம், அது ஒரு சிம்பிளாக தானே இருக்குது, இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் சிம்பிளான பேட்டர்ன்ஸாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சமாக அதாவது ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நாம் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி அந்த ட்ரிக்கியான அதுக்கெல்லாம் ரெடி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். சரி ஓகே, அதை பற்றி பேசும்போது மட்டும் எனக்கு என்ன பேசுகிறதே தெரில. சரி ஓகே, எப்படியும் நான் போகிற வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சரி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்குல்ல இந்த பேட்டர்னை வந்து ஈஸியாக பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இது வந்து 4321 அப்படிங்கிறது ஒரு ஈஸியானது தான். சரி, நான் இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் டிலீட்லாம் பண்ணல, இதை எப்படியே வச்சுக்கிறேன். இது வந்து என் கோடில் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னா இதை நான் வந்து கமெண்ட்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒன்று ஹேஷ் பண்ணணும், அப்படி ஹேஷ் பண்ணால் நான் ஒவ்வொரு லைனுக்கு ஹேஷ் போட்டுட்ருக்கணும். அதுக்கு பதிலாக நான் வந்து மேலே 3 சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கேயும் 3 சிங்கிள் கோட்ஸ் போட்டேன் அப்படின்னா அது கமெண்ட்டாக மாறிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்லாம் கெட் பண்ண வேணாம். இப்போ எனக்கு 4321 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும், அது தானே வேணும் நமக்கு நம்ம பேட்டனுக்கு. ஸோ ஃபார் இன்ட் ரேஞ்ச் ஆஃப் பாருங்களேன், 4321 வரணும். அப்போ எனக்கு 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 1ல் முடியணும், 1-1 குறையணும். ஸோ ஆனால் நமக்கு தெரியும் லாஸ்ட்டு எப்பயுமே லாஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்காது, அதோட ஒன்று 5 கொடுத்தோம்னா 4 வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஸோ 1 கொடுத்தோம்னா அது 2 வரைக்கும் தான் வரும். ஸோ 1 வராது. அப்போ 0 போட்டோம்னா 1 வரும். சரி, போட்டுட்டேன் பிரிண்ட் ஆஃப் ஐ அப்படின்னு போடுறேன். சரி, இதை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா 4321 அப்படின்னு வருது இல்லை. ஸோ இப்போ எனக்கு இதுவாக எனக்கு வேணும், இது வேணாம் எனக்கு, நீ ஸ்டார் தானே பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் சிம்பிள் தான். இதோட மல்டிப்ளை பண்ணால் போதும், இதோட ஒரு ஸ்டாரை மல்டிப்ளை பண்ணால் போதும். என்னப்பா நீ மல்டிப்ளை பண்ணணும்னா ஒரு 2 × 2 = 4 இப்படி தானே மல்டிப்ளை பண்ணோம். அதை விட்டு இப்போ நீ இங்கே இருக்கிற 1 இங்கே இருக்கிற ஸ்டாரையும் மல்டிப்ளை பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது அப்படி தாங்க. நம்ம ஸ்ட்ரிங்கோட ஒரு இன்டீஜரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் அந்த ஸ்ட்ரிங் வந்து அதான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் i·star அப்படின்னு கொடுக்குறேன், நான் ரன் பண்ணுறேன், என்ன நடக்குது அப்படின்னு நாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த பேட்டர்ன் வந்து எக்ஸாக்டாக இங்கே வந்துருச்சு, 4321. சரி, இது என்ன பிரமாதம் அப்படின்னு நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரியே இது பிரிண்ட் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஸோ நான் அடுத்து ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன், அந்த பேட்டர்ன் பாருங்கள், அது ஈஸியாக என்னன்னு நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்காது தான், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், கேட்குற மாதிரி நினச்சிக்கிட்டு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேட்டர்ன் எடுத்துப்போம். மேலே 1 ஸ்டார், நைட் வருது, ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார். சரி, இதை இப்போ வந்து நம்ம எப்படி மாடுலேட் பண்ணுவோம், வேகம் வேகம் வேகம். ஓகே, இதுதாங்க அந்த பேட்டர்ன். இந்த பேட்டர்னை நம்ம வந்து ஈஸியாக பிரிண்ட் பண்ண முடியுமா, கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை. சரி ஓகே, இந்த பேட்டர்னை வந்து நம்ம வந்து முதல்ல நல்லா பார்க்கணும், இந்த பேட்டர்னில் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு. நான் அதுக்கு இங்கே போட்ட அந்த ஸ்பேஸ் போட்டேன் இல்லையா, அந்த ஸ்பேஸ்க்கு பதிலாக நான் ஒரு கேரக்டரை கொடுத்துறேன். இங்கே 2, அடுத்தது இங்கே 2, அப்புறம் இங்கே ஒரு கேரக்டர். அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் நான் ஒன்று ஃபில் பண்ணுறேன், அப்போ தான் நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே ஒன்று, ஓகே விட்டாச்சா, இது நமக்கு தேவையில்லை, இது போட்டிங்கன்னா 4321 தான் வரும். சரி, இப்போ இந்த பேட்டர் தான் பிரிண்ட் பண்ணோம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே பார்த்தா ஐடியல்லி அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு 3 விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம இந்த பேட்டர்னில் முக்கியமாக வந்து யூஸ் ஆக போகிற நமக்கு ரொம்பவே முக்கியமான சில விஷயங்கள் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். அது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் கூட அது சொல்ல முடியாது, அது எப்படின்னா அட்ஜஸ்டிங், சென்டரில் வந்து பிளேஸ் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரிங்கை, அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு அலைன்மெண்ட்னு வச்சுக்கலாம்ல. ஸோ அந்த அலைன்மெண்ட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனல் எல்லாமே எடுத்துக்கோம், கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, டாட் சென்டர், சென்டர் ஆஃப் என்ன போடுறேன் அப்படின்னா இதோட மொத்தம் எத்தனை ஒரு 15 கேரக்டர்ஸ் வச்சுக்குவோம். எதை வச்சு ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இதில் மொத்தம் 15 கேரக்டர்ஸ் இருக்கும். சரி ஓகே, இது கூட கொஞ்சம் தெளிவாக புரியலன்னா சின்ன ஸ்ட்ரிங்காக வச்சு போடுறேன். 1, 2, 3 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு நம்பர் தான், ஆனால் ஸ்ட்ரிங்கு டபுள் கோட்ஸில் இருக்கிறனால அது ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகும். சென்டர் ஆஃப் அதே 15 கமா எந்த கேரக்டர் வச்சு நான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ போட்டேன் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் வந்து 15 இருக்கும். இந்த 1, 2, 3 எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சென்டரில் போயிட்டு அலைன் ஆகும். இதே மாதிரி தான் இன்னும் வந்து இன்னும் ரெண்டு இருக்குது. 1, 2, 3 அதே ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். டாட் எல் ஜஸ்ட் அப்படிங்கிறது லெஃப்ட் அட்ஜஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம். லெஃப்ட் சைடு எத்தனைனா அதே 15 கேரக்டர்ஸ். எதை வச்சு ஃபில் பண்ணலாம் அப்படின்னா அந்த தடவை நம்ம வந்து ஒரு டாலர் சிம்பிள் வச்சு ஃபில் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 1, 2, 3 லெஃப்ட் சைடு வந்து அலைன் ஆயிரும். மிச்சம் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த டாலர் சிம்பிள் வந்து அங்கே வந்து சப்ஸ்டியூட் ஆகும். இப்போ அதே மாதிரி ரைட் ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். டாட் ஆர் ஜஸ்ட், ரைட் ஜஸ்ட்லாம் போடக்கூடாது, ஆர் ஜஸ்ட். அதே 15 கமா இப்போ ஒரு புது சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம்? இந்த அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணுவோமே. இப்போ பார்த்தீங்களா, முன்னாடி இருக்கிறது 1, 2, 3 வந்து பின்னாடி ரைட் சைடு வந்து அலைன் ஆகிட்டு முன்னாடி ஃபுல்லாக அட்டு வந்துருச்சு. ஓகே, இந்த மூணை பற்றி தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சரி ஓகே, இந்த மூணும் வந்து நம்ம பேட்டர்ன் அந்த பேட்டர்ன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் யூஸ் பண்ணி எப்படி நான் முன்னாடி சொன்ன அந்த ஸ்டார் பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டார் பேட்டர்ன் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐஃபோனுக்கு பதிலாக இங்கே ஸ்டாரே இருந்தால் நல்லாயிருக்குமே, நல்லா தானே இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஒரு ஸ்டார், இங்கே ஒரு ஸ்டார், இங்கே ஒரு ஸ்டார், இப்படி இருந்தால் நல்லாயிருக்குல்ல. ஸோ நான் இதை தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 5 1, 3, 5 ஸ்டார்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது. இப்போ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா 1 வரணும், 3 வரணும், 5 வரணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆட் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ ஃபார் இன் ரேஞ்ச் ஆஃப் 5 தானே, லாஸ்ட்டாக என்ன முடியுது 5. அப்போ 1, 6 பண்ணும். 1 வேணும், 3 வேணும், 5 வேணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் ரேஞ்ச் கொடுத்தோம்னா அதோட மைனஸ் ஒன்று தான் எடுத்துக்கும். இப்போ நான் 6 கொடுத்தோன்னா 5 தான் எடுத்துக்கும். ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 எடுத்துக்கணும். ஏன்னா எனக்கு 1 வரணும், அதுக்கப்புறம் 2 வரக்கூடாது, 3 வரணும். ஸோ நான் இதை போட்டேன். முன்னாடி மாதிரியே நான் பிரிண்ட் ஆகி கொடுக்குறேன், கரெக்டாக தான் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ரன் பண்ணுறேன். 1, 3, 5 ஆ பர்ஃபெக்ட். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ஸ்டார் போட்டு மறுபடியும் ஐ போட்டேன் அப்படின்னா அது இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக வராது. ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, ஐ ஸ்டார் போட்ஸ்குள்ள ஸ்டார் டாட் சென்டர் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ சென்டர் ஆஃப் 5னா அதில் இருக்கிற மொத்த கேரக்டர்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். இந்த மாதிரி 5 எல்லா இடத்துலையும் 5 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். நான் எதை வச்சு ஃபில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்பேஸை வச்சு ஃபில் பண்ணுவோம். அப்போ தான் வந்து அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. இப்போ நான் அந்த ஸ்பேஸை வச்சு ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு எம்டி கேரக்டர் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸை வச்சு நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பேட்டர்ன் நமக்கு க்ரியேட் ஆகும். சரி பார்ப்போம் அது க்ரியேட் ஆகுதா அப்படின்ட்டு. சென்டரில் வரலையே, என்னாச்சு? யோ சாரி, இப்போ இப்படி போடணும். இதை நான் எடுத்து இதை போட்டனால அது வேறு மாதிரி புரிஞ்சுக்குச்சு. ஓகே, நம்ம சொல்கிறதானே அதுக்கு என்ன அறிவாக இருக்குது. ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக இருக்கா? ஓகே, இதை நான் வந்து சும்மா 5 அப்படின்னு கொடுத்துட்டேன். நான் யூசர் இருந்து கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, என்டர் நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு கேட்கலாமா? லைன்ஸ் இல்லை, நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ். எத்தனை சிம்பிள் வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போலாம் கொடுக்கக்கூடாது தப்பு. என் ஈக்குவல் டு, அது ஒரு இன்டீஜரு, இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ். ஓகேவா, என்ன வந்து கெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 6 அடுத்து என்ன பண்ணணும்னா n+1 போகணும். ஏன்னா நம்ம 5 வச்சு பிரிண்ட் பண்ணும்போது இங்கே 6 போட்டோம். ஸோ n சிம்பிள்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ணும்போது n+1 அப்படின்னு போட்டுக்கணும். 5 இருக்கும்போது இங்கே 5 தான் போட்டோம், அதனால் n. இதே தான் வந்து நான் எல்லா ப்ரோக்ராமிங்லையும் இதே மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளோ உங்களுக்கு புரியும். சரி ஓகே, நான் இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்குது? சரி நான் 5 கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இது வந்துச்சா? ஓகே, நம்ம வேறு ஒரு நம்பர் கொடுத்து செக் பண்ணுவோம். 5, 7. ஓகே, டன், சூப்பராக இருக்கா? கீழே 7 தான் இருக்கா? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, கரெக்டாக கீழே 7 தான் இருக்குது.
சரி நம்ம சின்ன நம்பராக கொடுத்து டெஸ்ட் பண்ணியாச்சு, இதே ஒரு நம்ம பெரிய நம்பராக கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன நம்பர் கொடுக்குறேன், என்ன கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம், ரொம்ப பெருசாலாம் கொடுக்க வேணாம், 20 கொடுக்குறேன். வா சூப்பர், 20 கொடுத்தனா இது ஒரு சூப்பராக வரும். ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கீழே 19 தான் வரும். அது ஏன் 19 வருது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சால் சொல்லலாம், அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது, அதனால் நான் இப்போயே இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராமிங் இந்த டைப் மட்டும் இது மட்டும் வேணும், இந்த பார்ட் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஸோ நீங்கள் எது கேட்டாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா கேட்குற ஆட்கள் கம்மியாக இருக்கனால கேட்குற ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஏதாச்சும் இது வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஐ எம் ரெடி டு டூ. ஓகே, வி வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுமா? என்ன கேட்ட? சப்ஸ்கிரைப் பண்ணுமா? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கடப்பிடிங்க, அறியாப்புல தெரியாமல் கேட்டேன்.